In the New York New Electronics Summer Weeks, some offers on electronics only for 3 days from 31st December to 2nd January 2021. நீங்க வாங்குற electronics and home appliances 1 year extended warranty free plus 5000 worth homes of coupons free. இதுக்கு மேல பட்ஜெட் ஃபைனான்ஸ் இஎம்ஐ மூலமா வாங்குனா 6000 வரைக்கும் கேஷ்பேக் கிடைக்கும். பிக் பாஸ் அப்படின்னு சொன்னதுமே எல்லாருமே பெருசா எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு டாஸ்க் தான் ஃப்ரீஸ் டாஸ்க். ஃபினாலே நெருங்க நெருங்க எல்லாருமே இந்த ஒரு டாஸ்க்கு ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா யார் யாரெல்லாம் ஹவுஸ்மேட்ஸோட ஃபேமிலில இருந்து வருவாங்க, அவங்க என்ன மாதிரியான கருத்துக்கள்லாம் சொல்லிட்டு போவாங்க, அதுக்கப்புறமா ஹவுஸ்மேட்ஸோட கேம் எப்படி மாறப்போகுது அப்படிங்கிற மாதிரியான நிறைய எதிர்பார்ப்பு ஆடியன்ஸ் மத்தியில இருக்கு. ஸோ அந்த விதத்துல சீசன் 4 பொறுத்த வரைக்குமே ஃப்ரீஸ் டாஸ்க் ஆரம்பிச்சிட்டாங்க. முதல் ஆளா ஷிவானி அவங்களோட அம்மாவான அகிலா நாராயணன் போனாங்க. ஆனா யாருமே எதிர்பார்க்காத மாதிரி ஷிவானிய வச்சு செஞ்சிட்டாங்க அவங்களோட அம்மா. நீ என்ன கேம் ஆடிட்டு இருக்க, நான் இதுக்கு அவனை விழு அமிச்சேன், என் மானமே போச்சு, சொந்தக்காரங்க முன்னாடி என் தலை நிமிந்து கூட இருக்க முடியல அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணி சிவானிய ரொம்ப திட்டாங்க சிவானி அவங்களோட அம்மா. சோ அதுக்கு சிவானி பயங்கரமா தேம்பி தேம்பி அழுதாங்க. ஆனா சிவானி அவங்க அம்மா பேசுனது கரெக்டா இல்ல, அவங்க இப்படி பேசிருக்கலாம், இப்ப எல்லாம் பேசிட கூடாது சின்ன பொண்ணு அப்படிங்கிற மாதிரியான பல கருத்துக்கள் வெளியே ஆடியன்ஸ் மத்தியில் நிலவிட்டு இருக்கு. அதுல பிக் பாஸ் ரெகுலரா ஃபாலோ பண்ற கோரியோகிராஃபர் சதீஷ் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆரி யாருன்னு சிவானியோட அம்மா இப்போ காமிச்சுட்டு போயிட்டாங்க. ஆரிக்காக நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். சிவானியோட அம்மாவை ஹேண்டில் பண்றது ரொம்பவே கஷ்டம், கொஞ்சம் கம்மியா கண்டிச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு எமோஷனை ட்வீட் மூலமா சதீஷ் அவர்கள் தெரிவிச்சிருந்தாரு. ஆரி பத்தி எதுக்கு சதீஷ் சொன்னார்னா, ஏன்னா சிவானியோட அம்மா உள்ள வந்தப்போ சிவானி கிட்ட சொன்ன ஒரு வார்த்தை, ஆரி பேகேஜ் வச்சிருக்காரு பேகேஜ் வச்சிருக்காருன்னு சொல்றீங்க, அப்ப அந்த மனுஷன் எந்திரிச்சு லவ் கண்ணு மறைக்குது அப்படின்னு சொல்றப்போ பாலா டிஃபெண்ட் பண்ணி பேசுறப்போ உன்னால ஏன் டிஃபெண்ட் பண்ணி பேச முடியல அப்படி உனக்கு இருக்கா அப்படிங்கிற மாதிரியான பல கொஸ்டினை சிவானி மேல சிவானோட அம்மா வச்சாங்க. சோ அவங்க சொன்ன அந்த கருத்துக்கு தான் சதீஷ் அவர்கள் இப்போவுமே இருக்காரு. அது மட்டும் இல்லாம இன்னொரு ஃபீடும் போட்டிருக்காரு, அதுல கமான் பாலா எழுந்து போய் கொஞ்சம் பேசு, உன் ஃப்ரெண்ட்ஷிப்காகவாது கொஞ்சம் பேசு, உன் ஃப்ரெண்டை ரொம்ப காயப்படுத்திட்டாங்க, ஜஸ்ட் ஒரு ஹாய் பாய் மட்டும் தான் சொன்னேன், என்னப்பா நீ அவ்வளோ பேசுவியே, இன்னைக்கு மியூட் ஆன மாதிரி ஆயிட்டியப்பா அப்படிங்கிற மாதிரி சதீஷ் கலாச்சி விட்டாரு. இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நீ சிவானி கூட பேசுவ, நீ அவளை நாமினேட் பண்ணதே கிடையாது, அவங்க அம்மா இப்ப வந்திருக்காங்க உன்னை வச்சு செஞ்சுட்டாங்க, அப்பயும் நீ மியூட்டா இருந்த, கிளாப் பண்ணிக்கிறப்பா உனக்கு அப்படிங்கிற மாதிரி சதீஷ் வந்து அந்த ட்வீட்டை போட்டிருந்தாரு. இவர் இந்த மாதிரி ஒரு ட்வீட்டை போடுறப்ப தமிழ் படத்தோட டைரக்டரான சி எஸ் அமுதன் என்ன போட்டிருக்காருன்னா, அவரு கொஞ்சம் வெளுத்து வாங்கியிருக்காருன்னு சொல்லலாம். அவர் சொல்றது என்னன்னா, ஓகே இப்பதான் நான் வந்து பிக் பாஸ் எபிசோட் பார்க்க ஆரம்பிச்சேன், எனக்கு கிளியரா தெரிஞ்சது ஒரு பாயிண்ட் வந்து இது கண்டிப்பா வந்து பேரண்டல் அபியூஸ் மாதிரி தான் தெரியுது, இதை வந்து என்கரேஜ் பண்ணவே கூடாது, இதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது, இந்த கண்டென்ட் கண்டிப்பா அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை சி எஸ் அமுதன் வச்சாரு. இந்த ட்வீட்டை வந்து சி எஸ் அமுதன் போட்டோன்னு நிறைய பேர் கீழே கேட்க ஆரம்பிச்சாங்க, நீங்க இப்பதான் வந்து எபிசோட் பார்க்க ஆரம்பிச்சா அப்படின்னு நீங்களே சொல்லிருக்கீங்க, இதுக்கு முன்னாடி வந்து எபிசோட்ஸ் எல்லாம் பாருங்க, அவங்க அம்மாவோட எமோஷன் என்னன்னு உங்களுக்கு புரியும் அப்படின்னு கீழே நிறைய பேர் வந்து சி எஸ் அமுதனுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பா இரு வேறுபட்ட கருத்துக்கள் வந்து சிவானி அவங்களோட அம்மா மேல இருக்கு. ஒரு பொண்ணை அமைச்சிருக்கோம், அந்த பொண்ணு நல்லா விளையாடுவேன்னு நினைச்சோம், ஆனா அவ்வளவு பொட்டன்ஷியலை கொடுக்கல, சோ அதனால அவங்க அம்மா கோவப்பட்டாங்க, சோ தான் பொண்ணு இப்படி பண்ணிட்டாலேங்கிற கோபத்துல பேசியிருக்காங்க, இது கரெக்டான விஷயம் தான் அப்படிங்கிற ஒரு டாக்கும் இருக்கு. இன்னொரு டாக்கு, என்னதான் அந்த பொண்ணு தப்பு பண்ணியிருந்தாலுமே ஒரு அம்மாவா இவ்வளவு பெரிய பப்ளிக் ஃபோரம்ல வந்து இப்படி திட்டலாமா, அந்த பொண்ணு எவ்வளவு வேதனைப்படுவா, வீட்டு விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமே வந்து எல்லாருமே இதை தானே மைண்ட்ல வச்சிருப்பாங்க, ஏன் அவங்க இப்படி பண்ணாங்க அப்படின்னு இன்னொரு கருத்தும் போயிட்டு இருக்கு. சோ பேரலா தான் ரெண்டு கருத்துமே இருக்கு, அந்த பேரல கருத்து மாதிரியே தான் இவங்க ரெண்டு பேருமே தங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க, சிவானியை வந்து உள்ள அவங்க அம்மா வந்து திட்டினது கரெக்டா தப்பான்னு உங்களுக்கு தோன்ற பாயிண்ட் கீழே கவுண்ட் பாக்ஸ்ல கவுண்ட் பண்ணுங்க. முக்கியமா லிட்டில் டாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு கிளிக் த பெல் ஐகான்.